சிக்கனெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கிறோம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் காஞ்சோன்னு 2 பட்டை சோம்பு ஜீரக மிளகு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் மிளகாய் காரமாக இருக்குது அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். காரம் அதிகமாக கம்மியாக இருக்கிற மிளகாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்து போட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உரித்து வச்சுருக்க வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் நல்லாயிருக்கும். நான் கொத்தமல்லி சேர்த்துக்கல, ஏன்னா நான் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்துருக்கேன். நான்வெஜ் குழம்பு பொறுத்த வரைக்கும் தக்காளி நிறைய போட்டோம்னா நல்லா இருக்காது, அளவாக போட்டுக்கணும். நிறைய போட்டால் தக்காளி குழம்பு மாதிரி ஆகிடும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கூடவே நான் 3 ஸ்பூனுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்க போகிறேன். கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ண மறந்துட்டேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு போட்டுக்கிறோம். சோம்பு போட்டுக்கலாம். நறுக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த பச்சை வாசனை அடங்குற வரைக்கும் நல்லா மடக்கிக்கணும். பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பிரட்டி வச்சுருக்கிற மஞ்சள் உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். கறி மசாலா தூள் 1.5 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம்.
சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சிக்கன் வேகட்டும். அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். இப்படி தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொதிச்சுட்டு இருக்கிற குழம்பு தான் எங்கள் அம்மாயி வந்து தேங்காய் தொட்டி தொட்டங்குச்சியில் ஊற்றி கொடுப்பாங்க. அதில் குடிக்கிற டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். டம்ளரில் குடித்தா கூட அந்த டேஸ்ட் வராது, நல்லாயிருக்கும். யாராக இருக்கலாம் இந்த மாதிரி குடித்த அனுபவம் இருக்கோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொதிக்கட்டும். தேங்காய் மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். குழம்புல லாஸ்ட்டாக இதை தான் ஊற்றணும். அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்திக்கலாம். அதில் கோழி குழம்பு, சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.